சிவகங்கையில் புவிசார் குறியீடு பெற்ற தமிழ்நாட்டின் பாரம்பரிய செட்டிநாடு குட்டானுக்கு இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் சிறப்பு தபால் உறை வெளியிடப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தென்பகுதியின் ஒரு பாதி செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் போனாலும் பாரம்பரிய செட்டிநாட்டு கொட்டான்கள் தற்போது வரை சிறப்புடன் விளங்கி வருகின்றன. இந்த செட்டிநாடு கொட்டான்கள் பனை ஓலையின் கீற்றுகளை கொண்டு தனித்துவமான வடிவமைப்புடன் நேர்த்தியாக முடையப்படுகிறது. இந்த கூடைகள் பல்வேறு வகையான சடங்குகளுக்கும் மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொட்டான்கள் முழு வடிவம் பெறுவதற்கு விசிறி வடிவ ஓலைகள் வெளிர் பழுப்பு நிறமாக மாறும் வரை சுமார் 5 முதல் 6 நாட்களுக்கு வெயிலில் உலர்த்தப்படுகிறது. பின்னர் அவைகளுக்கு பொருத்தமான கலர் சாயங்கள் பூசப்பட்டு முழுமையடைகிறது. இத்தகைய பாரம்பரிய செட்டிநாட்டு கொட்டானுக்கு 2013 புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. மேலும் இதனை கௌரவிக்கும் விதமாக இந்திய அஞ்சல் துறை சிறப்பு தபால் உறையை வெளியிட்டுள்ளது. இது பொதுமக்கள் அனைவரின் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது.